நண்பர்களே, எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். சார், இந்துமதி மட்டும் வரலைங்க சார். என்னப்பா ஆச்சே? ஆடி மாதத்துக்கு அம்மனுக்கு அவங்க வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க சார். சரி, அடுத்த கிளாஸ் வருவாங்களா? ஆ, வருவாங்க சார். அடுத்த வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த வகுப்பை வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்க சொல்லுங்கள். சரிங்க சார். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சரிங்க சார். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லரிங் மிஷின் மோட்டர் பற்றி தான். போன கிளாஸில் டெய்லரிங் மிஷின் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் டெய்லரிங் மிஷின் மோட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மோட்ரு வந்து புதுசு 1000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். 1000 ரூபா தான் இருக்கும், சரிங்களா? கரண்ட்டு வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 24 ஹவர்ஸும் போட்டு ஆடி ஆடினு அடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மோட்டரோட ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டு பெல்ட்டு தான் கொடுப்பாங்க. இந்த த்ரெட்டு பெல்ட் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதுங்க. ஒரு 2 நாள் தான் சுத்தம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மோட்ரு மட்டும் தான் சுத்தம், இந்த பெல்ட்டு சுத்தாது. கம்முன்னு அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். நம்ம எவ்வளோ என்ன டைட் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த த்ரெட்டு பெல்ட் வாங்குறது பதில் இந்த ரப்பர் பெல்ட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. இந்த ரப்பர் பெல்ட்டு வந்து டெய்லரிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற கடைகளில் கிடைக்கும். நூலெலாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையில் கூட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 2-3 கடையில் கேட்டேன், அதில் நூல் விற்கிற கடையில் ஒரு கடையில் இருந்துச்சு, சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு கடையில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி அந்த நூல் த்ரெட்டு பெல்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படி ரவுண்டாக சுற்றி வச்சுங்க. சுற்றி வச்சுட்டு இந்த இன்ச்சி டைப்பை வச்சு இப்படி அளந்தீங்கன்னா இது வந்து 6.5 வருது, 6.5 விட்டம். இந்த 6.5 விட்டத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும் ஆன்லைனில். இது முன்ன பின்ன ஒரு 7 இன்ச்சு 6.5 இன்ச்சு அப்படி முன்ன பின்ன கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பெல்ட்டை செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா? இந்த ரப்பர் பெல்ட்டுடைய விலை கடைகளில் 20 ரூபாய் 25 ரூபாய் தான். ஆனால் ஆன்லைனில் ஒரு பெல்ட்டே 150 ரூபா. இந்த இதில் படத்தில் வந்து 2 பெல்ட்டு காமிச்சிருக்காங்க. ஆனால் அதை உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெல்ட்டு 150 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? ஆன்லைனில் டொமஸ்டிக் யூனிவர்சல் சைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி கூட நம்ம வாங்கலாம். இப்போ மோட்டர் வந்து உங்களுக்கு திடீர்னு ஓடாது, நின்றுடும். நீங்கள் உடனே பயந்துட வேண்டாம், கடைக்கு தூக்கிட்டு போக வேண்டாம், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்க, 2 பக்கம் ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா? அதை நான் முதல் வலது பக்கத்தில் இருக்கிறத திருப்புறேன், திருப்பி அது உள்ளே மெதுவாக எடுக்கிறேன், மெதுவாக கழட்டணுங்க. ஏன்னா ஸ்ப்ரிங் இருக்கும், டக்குன்னு ஸ்ப்ரிங் இருக்குது, டக்குன்னு நமக்கு வந்து வெளில வந்துடும். கொஞ்சம் பத்திரமாக ஸ்ப்ரிங்கை அப்படி மெதுவாக அப்படி எடுக்க வேண்டாம். உள்ளே வந்து கார்பனில் இருக்குங்க. இது வந்து ஒரு பேனா இங்கு மாதிரி, நம்ம எழுத இங்கு வந்து தீர்ந்துடும், அப்புறம் பேனா எழுதாது. அதே மாதிரி இந்த கார்பனும் மெதுவாக கரைஞ்சிக்கிட்டே வருங்க. ஆனால் ரொம்ப நாள் வரும், வருஷ கணக்கில் வரும், நீங்கள் பயப்பட வேண்டாம், உடனேலாம் கரையாது. இது வந்து 5 ரூபா 10 ரூபான்னு டெய்லரிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற கடைகள்லாம் கிடைக்கும். நூல் விற்கிற கடைகள்லாம் கூட கேட்டு பாருங்கள், இருந்துச்சுன்னா லக்கு, அப்படி இல்லைனா நீங்கள் டெய்லரிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற கடையில் தான் கிடைக்கும். பிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், இப்படி நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே இணைச்சி வைக்க வேண்டியது தான், அப்படியே நிற்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? இப்போ இந்த அப்படியே குறைஞ்சி கம்மியாகிடுச்சின்னு வச்சிங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ப்ரிங்கை அப்படி வச்சுட்டு ஸ்ப்ரிங்கை நல்லா இழுத்து விட்டுக்கணுங்க. கம்மியாக நீங்கள் பயப்படாமல் ஸ்ப்ரிங்கை இழுத்து விட்டுக்கணும். அப்படியே ஸ்ப்ரிங்கை நல்லா, நான் வந்து இழுக்கலை, ஏன் இழுக்கலனா நல்லா பெருசாக இருக்குது, நான் இப்போ இதை இழுத்தனா அது வேஸ்ட் ஆகிடும், அதனால் இழுக்கலை. நீங்கள் நல்லா இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டுனா உங்களுக்கு வந்து அந்த கனெக்டரில் கரெக்டாக வந்து இது டச் ஆகும். டச் ஆகும்போது மோட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அப்படியே பத்திரமாக இருந்தபடியே நான் வச்சிடுறேன். இதெல்லாம் தைரியமாக செய்யுங்க. இதை செய்யும் போது கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ப்ளக்கெலாம் எடுத்துருங்க, சரிங்களா? ப்ளக் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும். இந்த மாதிரி மோட்டர்லாம் வேலை செய்யும்போது சின்ன பசங்களாம் பக்கத்தில் வச்சுக்காருங்க, ஏன்னா நாலு பின்னா அதுங்க கழட்டி பார்க்கும். அந்த நேரத்தில் நம்ம ப்ளக்கில் சுவிட்ச் போட்டு வச்சுருப்போம், அந்த நேரத்தில் கழட்டி பார்க்குங்க, பிரச்சனை ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் அதே மாதிரி கழட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த கார்பன் கார் நல்லா இருக்கா, சின்னதாக இருந்தால் அந்த ஸ்ப்ரிங்கை பெருசு பண்ணுங்கள், சரிங்களா? இந்த ஒயர் வந்து மோட்டர் அந்த பெடல்லேருந்து நம்ம மெதிக்கிற பெடல்லேருந்து வர ஒயரு மோட்டருக்கு வரும். இது வந்து இந்த கேப்பில் இப்படி விட்டு வைக்கிறது நல்லது, கரெக்டாக இருக்கும், செட் ஆகிடும். இந்த ஒயர் பார்த்திங்களா, இந்த மோட்டர்லேருந்து இந்த பெடலுக்கு வர்ற ஒயர் இது பாருங்கள். இது பெடல், இந்த பெடலை நான் ரொம்ப சேஃப்டியாக, ஏன்னா இது இதில் தான் வந்து மெயின் கரண்ட்டே இதில் தான் போகுது. அதனால் வந்து மைக்கா கீழே ஒரு பிளாக் கலரில் ஒரு மைக்கா சுற்றி வச்சுருக்கிறேன், அப்புறம் இங்கே ஒரு மைக்கா, மோட்டர்லேயும் மைக்கா போட்டு வச்சுருக்கேன். நான் மோட்டர்லேயும் மைக்கா போட்டு எத்தனை இத்தனை ஆடு ஒரு 7 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி முடிஞ்ச அளவு மைக்காலாம் நமக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்குது. சும்மா வீட்டில் இருக்கிற மைக்கா தான், அது சும்மா இருக்கிற மைக்கா அப்படி சுற்றி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், பயம் இல்லாமல் நம்ம வேலை செய்யலாம், கரண்ட்டு பயம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். 99% ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை வராது. என்றைக்காவது நமக்கு வந்து அதில் இருக்கிற ஷால்டரிங் ஏதாவது கழண்டி கழண்டி ஒயர் கழண்டி 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 பெரிய ஆபத்து வந்துடும் பார்த்திங்கன்னா, அதுக்காக தான் வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு அப்படியே காலை வச்சு அப்படி மெதிக்க வேண்டியது தான். ஸோ இங்கேன்னு அது பாட்டு மோட்டர் நல்லா உடறன்னு சுத்தம்,
இது சின்ன மோட்டர் தான், அதனால் கரண்ட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோவா இழுக்காது. வந்து இந்த பெடல்லேருந்து ரெண்டு ஒயர் போகுது, வாங்க உள்ளே கழட்டி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். சரி, ஒரு வேளை நம்ம அந்த கார்பன் அந்த ஸ்ப்ரிங்கர்லாம் செக் பண்ணி பார்த்தோம், அதெல்லாம் நல்லதாக இருப்பா, நல்லதாக இருக்குது. அப்போ வேறு என்ன ரிப்பேராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழட்டுங்க தான் நாலு ஸ்க்ரூ இருக்கும் நாலு சைடு, ப்ளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒயர்லாம் எடுத்துகிட்டு கரண்ட்டு வரல அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு நாலு ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்ட வேண்டியதுதான். அண்டை காக்கசம் அபு காக்கா குசம் திறந்து திறந்துடு சீசே. இப்போ பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் உள்ளே. சரிங்களா, உள்ளே கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. அந்த முக்குங்களெல்லாம் கொஞ்சம் ஆயில் லைட்டாக விட, அந்த முக்குங்கள்லாம் கொஞ்சம் ஆயில் விடலாம், ரொம்ப ஆயில் விடக்கூடாது. அந்த இதில் போர்டிலலாம் பற்றக்கூடாது ஆயில், சும்மா லைட்டாக தடவலாம். ஆயில் தடவுனா உங்களுக்கு தூர் பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா நிறைய நிறைய வீடுகளில் கடைகளில் தூர் பிடிச்சி போய் அந்த இதெல்லாம் அப்படியே கண்டமாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் போகும், தூர் பிடிச்சி போய் ஓட்டை விழுந்துடும். பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது, அஞ்சு பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஞ்சு பல்லும் வந்து எதுவுமே டச் ஆகலை அந்த இதில். அந்த பிளேட்டு மாதிரி கீழே இருக்கு பாருங்கள், அந்த பிளேட்லாம் அதில் வந்து எதுவும் டச் ஆகலை, எல்லாமே மேலே மேலே அப்படியே இருக்குது. சரிங்களா, இப்போ நான் அழுத்துறேன், காலை அழுத்துறேன் பாருங்கள், அந்த இதை அழுத்துறேன், கால் லெக்கு இதை அழுத்துறேன், பெடலை அழுத்துறேன். அழுத்தும் போது டச் ஆகுது அஞ்சும், இந்த அழுத்தும் போது அஞ்சும் டச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து ஃபால்ட் ஆகும், சுத்தாது, அஞ்சும் டச் ஆகலைன்னா. சில நேரங்களில் ஏதாவது டச்சே டச் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும், மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அந்த மாதிரி சின்ன ஒரு பிளேட்டு தான் இது, நம்ம கையாலேயே நம்ம நிம்மி அதை அது டச் பண்ண வைக்கலாம், இல்லை டச் பண்ணியிருந்ததுன்னா டச் பண்ணாமல் வைக்கலாம். அதுதாங்க கையாலே நம்ம அழுத்தி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன ஒரு பிளேட் தான் இது, தகரம், சின்ன தகரம் தான் இது. இப்போது இது இடையில வந்து அழுக்குங்க இருக்கும். இப்போது இது டச் ஆகுது இல்லையா, டச் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரண்ட்டு பட்டுப்பட்டு அதில் கொஞ்சம் நெருப்பு வந்து கருப்பு கடலில் அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு மோட்டர் சுத்தாது. அப்போ அந்த இடத்துல அந்த ஓரங்களில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் சுரண்டி எடுத்துடணும். வாங்க க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம நண்பர்களே பண்ணிட்டீங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, நம்ம அடுத்த கிளாஸில் எல்லோரும் மீட் பண்ணலாம். சரிங்களா, சரிங்க சார், பாய் பாய் சார்.